தினக்குரல் வாசல்களுக்கு இனிய வணக்கம் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது வரையான இந்த வார பலங்களை பார்ப்போம் மேடு ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை யோராம் பதம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உடல்நிலை சார்ந்த உபாதைகள் இருக்கும் தேவையற்ற அலைச்சல் நிலைகள் இருக்கும் மருத்துவச் செலவுகள் ஏற்பட பார்க்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமை இந்த செயற்பட வேண்டும் தொழில் சார்ந்த வேலைப்பொருள் அதிகமாக இருக்கும் குடும்ப நிலையிலே சிறு சிறு குழப்ப நிலைகள் இருக்கும் பெண்களுக்கு சான்றி நிலை மாணவர்கள் முயற்சி தேவை இடவராசியை வரைக்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகஜரிடம் ஓராண்டு ரெண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த பாரம் ஓரளவுக்கு அனுகூலமான நிலைகள் ஏற்படும் குடும்ப நிலை சார்ந்த நன்மைகள் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளே சிறு சிறு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளிலே ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு நன்மையுண்டு மாணவர்களுக்கு சிறப்புண்டு அடுத்து மிதுன ராசி எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோமானால் மூன்றாம் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் காரியத்தடைகள் இருக்கும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் சூழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேலதிகளுடன் தொழில் தொழில்நிலையிலே மனச்சஞ்சனங்கள் ஏற்பட இருக்கும் குடும்ப நிலையிலே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் பொறுமை நிதானத்தோடு செயற்பட பெண்களுக்கு சஞ்சல நிலை மாணவர்கள் முயற்சி தேவை அடுத்து கடகராசி எடுத்துக்கொண்டோனால் புனர்பூசம் நான்காம் வாரம் பூசம் ஆயுள்யம் கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலாபலங்களுக்கு கடன் உண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றி எடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த விடயமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்திலே அனுகூலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு நன்மை உண்டு மாணவர்களுக்கு உண்டு அடுத்ததாக சிம்ம ராசி எடுத்து கொண்டு போனால் மகம் பூரம் உத்தரம் ஓராம்பாரம் கொண்டவங்களுக்கு இந்த பாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சார்ந்த உபாதைகள் அதிகமாக இருக்கும் தாயார் வழியில் செலவினங்கள் இருக்கும் தேவையற்ற வீடு அலைச்சல்கள் இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் குடும்ப நிலையிலே சற்று மந்தமான பலாபலங்கள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே புறமை தேவை பெண்களுக்கு சஞ்சர நிலை மாணவர்களுக்கு சிறப்பான பலனு உண்டு அடுத்து கன்னிராசி எடுத்து கொண்டோமானால் உத்தரம் ரெண்டு மூன்று நான்காம் பாரம் அஸ்தம் சித்திரை ஓராண்டு ரெண்டாம் பதம் கொண்டவங்களுக்கு இந்த பாரத்தை பொறுத்தவரைக்கும் காரியத்தடைகள் அதிகமாக இருக்கும் சகோதரர்களுடன் மனச்சந்தங்கள் இருக்கும் தேவையற்ற பெண் செலவுகள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுவதும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும் பணவரவும் அத்திமமாகவே இருக்கும் பெண்களுக்கு அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் மாணவர்கள் சற்று முயற்சி தேவை அடுத்ததாக துலாம் ராசி எடுத்துக்கொண்டோமானால் விசாகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை ரெண்டாம் மூன்றாம் மூன்றாம் நான்காம் பாதம் சுபாரி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பான அனுகூலமான பலாபலங்களுக்கு கிடமுண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்ப நிலை சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு நன்மையுண்டு மாணவர்களுக்கு சிறப்புண்டு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களையும் வெட்டிகளையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து விருச்சிக ராசி எடுத்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த வாரம் சற்று மத்தியமான பலாபலங்களை இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமை நிதானம் தேவை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடல்நிலை சார்ந்த நிதானமாகவும் செயல்பட வேண்டும் பெண்களுக்கு சஞ்சல் நிலை மாணவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்து தனுசு ராசி எடுத்துக்கொண்டால் மூலம் பூராடம் உத்திராடம் ஓராம்பலம் கொண்ட உங்களுக்கு இந்த பாரத்தை பொறுத்தவரைக்கும் பண விதயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவினங்கள் அதிகரிக்கும் குடும்ப நிலையிலே இருக்கும் தொழில் சார்ந்த நிலைகளிலே வேலைப்பல் அதிகமாக இருக்கும் அலட்சி நிலைகள் அதிகமாக இருக்கும் எனவே பொறுமையோடு நிரானத்தோடும் செயல்பட வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு சிறு தடங்கள் இழுபறிகள் கொடுத்து நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு அனுகூலம் உண்டு மாணவர்களுக்கு சற்று முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்து மகர ராசி எடுத்துக்கொண்டோமானால் உத்தராடம் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் வாரம் திருவோணம் அவிட்டம் ஓராண்டு ரெண்டாம் கொண்டு கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான அனுகூலமான பலாபலங்களுக்கு இடம் உண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் பணபரப்பு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப நிலையில் சார்ந்த நன்மைகள் அமையும் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நன்மையுண்டு மாணவர்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்புடைய நல்ல பலாபலங்களுக்கு இடம் உண்டு அடுத்ததாக கும்பராசி எடுத்து கொண்டோமானால் போனால் மூன்றாம் நான்காம் வாரம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் பொறுமை நிதானத்தோடு செயற்பட வேண்டும் தேவையற்ற அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் பணவரவு சற்று அதிகமாக இருக்கும் குடும்ப நிலையிலே சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்ட எடுக்க பெண்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மாணவர்கள் சற்று முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்து மீன ராசி எடுத்துக்கொண்டோமானால் பூரட்டாதி நான்காம் பாடம் முத்திரட்டாதி ரேபதி கொண்டவங்களுக்கு மிகச் சிறப்பான அனுகூலமான நல்ல பலாபலங்களுக்கு இடம் உண்டு எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப நிலையிலேயே அனுகூலமான நல்ல பலாபலங்கள் அமையும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் எந்த வடயமாக இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய வல்லமைகளை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் பெண்களுக்கு நன்மை உண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உண்டு இந்த வாரம் அனைவருக்கும் எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அர்பனை பிரார்த்திக்கின்றோம் அன்பு விடுவருகின்றோம் நன்றி வணக்கம்